கிரிக்கெட் மேல வச்சிருக்கிறது வெறும் ஆசை மட்டும் இல்ல சார், அதுக்கும் மேல. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமை விளையாடுற என்ற சந்தோஷத்தோடு விளையாடுகிறேன். உங்களுக்கு நான் அதை தான் சொல்றேன், பிடிச்சா மட்டும் செய்யுங்க, பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. கிடையாது வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிப் பார்ட்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு பேட் வாங்கியிருக்கோம். இந்த பேட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு டெஸ்டிங் அண்ட் பிளேயிங் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி தலு, ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ நம்ம பேட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வாங்கின பேட் பார்த்தீங்கன்னா லெவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேட் தான். இந்த பேட் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஷாப்பில் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பேட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் ரெண்டு பால் தட்டினதுனால இங்கே கொஞ்சம் கலர் ஆயிடுச்சு கீழே. மற்றபடி பேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கம்பெனியோட பேர் எழுதியிருக்காங்க, லெவர்னு சொல்லிட்டு பேர் எழுதியிருக்காங்க. இது ஃபுல்லுமே பிளாக் கலர் மேட்டு தான் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இந்த பேட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா லெவர் கல்லி பேந்தம், இதுதான் இந்த பேட்டோட மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டென்னிஸ்க்கான பேட்டு, ஹாட் டென்னிஸ் கிரிக்கெட் பேட் இது. இதுலேயே சாஃப்ட் டென்னிஸ் கிரிக்கெட் பேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பால் கிரிக்கெட் பேட்ஸும் இருக்குது இதுலேயே. நான் வந்து ஹாட் டென்னிஸ் தான் விளாட்றோம் இப்போ, அதனால் ஹாட் டென்னிஸ் பேட் வந்து வாங்கியிருக்கேன். இதோட வித்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு இருக்குங்க, சரியா? இது வந்து 35 சைஸ் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 35. இதுலேயே ரெண்டு சைஸ் இருக்குது, ஒன்று வந்து நம்பர் 6, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல் பிளேயர்ஸ் எல்லாமே விளாட்றக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லி கிரிக்கெட் சைஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம சீனியர் லெவல் பிளேயர்ஸ் எல்லாமே விளாட்றக்கு. பேட் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு இப்போ ஆக்கர் பால் போட்டாலும் பால் வந்து உள்ளே போகாது, நம்ம நீட்டாக ஆடலாம். இந்த பேட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பேட்டோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கேனில் வந்து பண்ணதாம்மா ஹேண்டிலு. கிரிப்பு பார்த்திங்கன்னா செம்ம அப்படியே சூப்பராக அப்படியே செம்ம சாஃப்டாக கொடுத்துருக்காங்க கிரிப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க ஹேண்டில். நம்ம பிடிக்கிறப்ப இங்கே ஒரு ஃபீல் தெரியுது கரெக்டாக, இந்த இடத்துல ரவுண்டாகவும் இந்த இடத்துல லைட்டாக ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீலு, நல்லா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ், பேட்டோட கிரெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. இது விளாண்டு பார்த்தா தான் தெரியும், இது வெறும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். இங்கே வந்து பேட்டு கீழே தரையாமல் இருக்கிறதுக்காக ஒரு லப்பரில் இங்கே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டோட வுட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீர் வில்லோ, அதுவும் ஹை குவாலிட்டி கிரேட் 1 காஷ்மீர் வில்லோவில் பண்ணியிருக்காங்களம்மா இந்த பேட்டு. இவங்களோட இன்னொரு லெவர் பேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூப் பேட்டு இருக்குது, அப்புறம் ஸ்டாண்டர்டான ப்ளூ கலரில் இன்னொன்று வரும் பேட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே காஷ்மீர் வில்லோ பேட்டு தான். ஏன்னா ஸ்கூப் பேட் பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட் கம்மியாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவியர் பேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இதுவே ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் எனக்கு தெரியுது, ரொம்ப நல்லாயிருக்கு பேட்டு. பேலன்சிங் ஷாட் எல்லாமே ரொம்ப நல்லா ஆடலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் ஆன்லைனில், நம்ம கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போய் விளாண்டு பார்த்தா தான் தெரியும் இந்த பேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த பேட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2290 ருபீஸ் அமேசானில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா lever.com இவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் இவங்களோட வெப்சைட் இருக்கும், அதில் நீங்கள் வந்து இந்த பேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த பேட் எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. டெஸ்டிங் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்தாச்சு பேட் எடுத்துகிட்டு, நம்ம டீம் வந்திருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் வேறு இருக்குது, இந்த பேட்டில் ஆட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு பால் நல்லா போகுதான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படியே பாருங்க. வெக்கமே இல்லாமல் சூப்பர் சாட்னு சொல்லி எங்கிட்டே சொல்கிறாரு. அவ்வளோதான், இந்த கீப்பர் கேட்சுக்காக தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தது, வேற ஒன்றும் நடக்கலை. இங்கே கடைசியில் கீப்பர் கேட்ச் தான் நடந்துச்சு, ஸ்டில்லெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, எனக்கு கமெண்ட்ரி கொடுத்தவன் தான் பாருங்க.
சதீஷ் நல்லா பாடுறாரு ஃபாஸ்டா ஓடி வந்து ஆ போடு பாப்போம் அத்தடி தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன் குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி ஷாட்னா சூப்பர் ஷாட்னா இப்பண்ணா இதில் ஆடி பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு நைஸ் பால் நைஸ் பால் அங்க ஒரு பால் மேல பறந்து போச்சு ஒரு பால் பால் இங்க இருக்குடா உனக்கு கிரிக்கெட் விளாட தெரியாது இல்ல பவுலிங்கே போட மாட்டான் வீடியோ எடுக்கிற மட்டும் பவுலிங் போடுவேன்னு சொல்லிட்டு வர்றான் டெட் பால் நாலு பிச்சை தான் போகுது கொஞ்சம் பால் ஆடி பார்த்தேன் பார்த்த வரைக்கும் ஓகே தான் ரொம்ப சூப்பர்னெல்லாம் சொல்ல முடியாது பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது நம்ம ஆட ஆட தான் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன் பேட்டு நல்லா சீசன் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே விளாண்டு பார்த்தாச்சு விளாண்டு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிட்டிங்க்கு இந்த பேட்டு வந்து ஒர்க் ஆகாது சிங்கிள்ஸ் போட்டு ஆடலாம் ட்ரைவ் ஆடுறதுக்கு சிங்கிள்ஸ் போட்டு ஆடலாம் ரஞ்சிஸ் நீ அடித்த வரைக்கும் எப்படி இருந்தது பால்ஸ் எல்லாம் சிங்கிளுக்கு தான் வேலைக்கு ஆகும் லாஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு வேலைக்கு லாஸ்ட்ல இறங்குறவங்களுக்கு பேட்டு கொடுத்தோன்னா கரெக்டாக தான் இல்லை அவுட் ஆயிடுவாங்க அவுட் ஆயிடுவாங்க ஃபோர் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனல் பார்த்தீங்கன்னா ஃபோர் லைனே தாண்டி விழுங்க எல்லா பாலுமே வந்து முன்னாடி தான் விழுந்தது சதீஷ் உன் ஒப்பீனியன் பிடிச்ச வரைக்கும் எப்படி இருந்தது அந்த பேட்டானா புக்கு புக்குன்னு இருக்கு ஆடலாமா தெளிக்கோங்க ஆ அப்படியே அடிக்கிறேன் போடு ஏ நூ பெட்டின் வரைக்கும் எட்டு ரவுண்டு திஸ் இஸ் தி ஏலியன் லாங்குவேஜ் ஷார்ட் அரக்கெல்லாம் யூஸ் ஆகாது பார்த்தீங்கன்னா தட்டி அரைக்கு யூஸ் ஆகுது இவன் நம்ம கரகாட்டக்காரன் கராட்டே பேர் மதனாமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படியே எண்ட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டு நீங்கள் வாங்கணுன்னா அமேசான்லேயும் அப்புறம் அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கலாம் ஆனால் டெஃபினட்டாக ஹிட்டிங் ஆடுறதுக்கு வந்து இனி ஒரு 2-3 weeks ஆகலாம் 2-3 weeks மேட்ச் ஆடினதுக்கப்புறம் தான் எது இருந்தாலும் சொல்ல முடியும் ஹிட்டிங்க்கு நல்லா போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பட் இன்னும் ஹிட்டிங் போதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய சேவாக்கு போராச்சி கிழிச்சுன்னு ஆனால் சிங்கிளாக இருக்குது டிரைவாக இருக்கு எல்லாமே ஒரு நல்ல பேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க லெவர் பேட் தமிழில் வந்து ரிவ்யூ அதிகமாக யாரும் போட்டதில்லை அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரம் ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ் வரமாட்டேங்குது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எல்லா வீடியோஸும் பாருங்கள் கீப் சப்போர்ட்டிங் பாய்